இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் நம்ம எல்லா குடும்பங்களிலுமே இருக்குது. சிலர் வந்து பெரும் கடனாக ஆக்கிக்கிறாங்க, சிலர் வந்து குட்டி கடனாக வச்சுருக்கிறாங்க. அதுவுமே அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குதானா? கண்டிப்பாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த என்னென்ன லக்னக்காரங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னியா லக்னக்காரங்களுக்கு எதாத்தி ஒரு பேப்பரில் கையெழுத்து போடுவாங்க. சிலர் வந்து அடுத்தவங்களுக்காக ஜாமீன் போடுவாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு கடன் ஏற்படுமானா, அது தீராத கடன் அப்படிங்கிறது ஏற்படும். மகர லக்னம், அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ உங்களுக்கு கண்டிப்பாக கடன், ஒரு தீராத நோய் கண்டிப்பாக வரும்னா வரும். இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் கடன் வாங்குறான்னா கொஞ்சம் யோசிக்கணும். கடக லக்னம் வந்ததுக்கு இல்லை, இவங்களுடைய லக்னம் தனுசு லக்னமாக இருக்கும்போது, அதுவும் இந்த உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போகும்போதே இவங்களுக்கு கடன் சார்ந்த அழுத்தங்கள் இவங்களுக்கு அதிகமாயிரும். மீன லக்னக்காரங்க தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது, தொழில் செய்ய உகந்ததே கிடையாது நீங்கள். ஏன்னா நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக எவ்வளோக்கு எவ்வளோ போகிறீங்களோ அவ்வளோக்கு அளவு நல்லது. உங்கள் மனம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது, டிசிஷன் அப்படிங்கிறது கரெக்டாகவும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஐசோலேஷன் மெயின் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வெளிநாட்டு பணம் உங்களுக்கு யோகமாக கிடைக்கக்கூடிய காலம், வெளிநாட்டு வருமானமும் கிடைக்கும். இந்த தொழில் அப்படிங்கிறத விட வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் செல்வது சிறப்பாக இருக்கும். இந்த கடன் வந்து 12 லக்னக்காரங்களுக்கும் ஏதாட்டி ஒரு விதத்துலங்கிறது அழுத்தம் கொடுக்கும். எங்கள் சிம்ம லக்னக்காரங்களுக்கு கடன் வராதா? உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் தீராத பிரச்சனைங்கிறது கொடுத்து தான் தீரும். வணக்கம், என்னோடய பேர் வந்து உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்தது ஜோதிடர். அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து நிறைய ஜாதக ஆய்வுகள் நம்ம நண்பர்கள் பதிவு பண்ணியிருப்பாங்க, நிறைய தகவல்கள் அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்காங்க. நான் ஒரு சிறு தகவல் அப்படிங்கிறத நண்பர்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் நம்ம எல்லா குடும்பங்கள்லையுமே இருக்குது. சிலர் வந்து பெரும் கடனாக ஆக்கிக்கிறாங்க, சிலர் வந்து குட்டி கடனாக வச்சுருக்கிறாங்க. அதுவுமே அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குதானா? கண்டிப்பாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த என்னென்ன லக்னக்காரங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு கடன் சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி கடக லக்னக்காரங்களுக்கு அதிகமான கடல் அழுத்தம், கடனினால் அழுத்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ரிஷப லக்னம் அவர் கடனுக்கு அவரே பொறுப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த கடக லக்னம் வந்து அவருடைய நண்பரும் அவருடைய மனைவி இல்லைனா கூட்டுத்தொழில் செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு கடன் அமைப்பு. இந்த கடக லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த கன்னியா லக்னக்காரங்களுக்கு எதாத்தி ஒரு பேப்பரில் கையெழுத்து போடுவாங்க. சிலர் வந்து அடுத்தவங்களுக்காக ஜாமீன் போடுவாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு கடன் ஏற்படுமானா, அது தீராத கடன் அப்படிங்கிறது ஏற்படும். சிலர் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு அக்ரிமெண்ட் போட்டு அந்த பிஸ்னஸ் சரியாக செய்ய முடியாத நிலைமையில் அவங்களுக்கு கடன் சுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக போகும். ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் லெவல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது, அதனாலேயே அவங்களுக்கு கடன் சுமை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மகர லக்னம், அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ உங்களுக்கு கண்டிப்பாக கடன், ஒரு தீராத நோய் கண்டிப்பாக வரும்னா வரும். இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் கடன் வாங்குறான்னா கொஞ்சம் யோசிக்கணும். கடக லக்னம் வந்ததுக்கு இல்லை, இவங்களுடைய லக்னம் தனுசு லக்னமாக இருக்கும்போது, அதுவும் இந்த உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போகும்போதே இவங்களுக்கு கடன் சார்ந்த அழுத்தங்கள் இவங்களுக்கு அதிகமாயிரும். அப்போவே அவங்களுக்கு எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும். நமக்கு ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஏதோ பாக்கியமான செயல்கள் செய்கிறோம், பிற்காலத்தில் எனக்கு அது கை வருமானு. இப்போ யாருக்கு அக்ஷய லக்னம் உங்களுக்கு மகர லக்னமாக இருக்குது, தனுசு லக்னமாக இருக்குது, தனுசு லக்னக்காரங்க அக்ஷய லக்னமாக இருக்கிறவங்க, அதுவும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் யாருக்கு செல்கிறதோ, நீங்கள் இப்போ கடன் வாங்கி எதையாட்டி புதிய ஆரம்ப முயற்சியில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த லக்ன மாற்றம் ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு அழுத்தத்தையும் ஒரு தீராத பிரச்சனையும் இந்த கடன் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். வியாபாரம் வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு நிலை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். மீன லக்னக்காரங்க தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது, தொழில் செய்ய உகந்ததே கிடையாது நீங்கள். ஏன்னா நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக எவ்வளோக்கு எவ்வளோ போகிறீங்களோ அவ்வளோக்கு அளவு நல்லது. உங்கள் மனம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது,
டிசிஷன் அப்படிங்கிறது கரெக்டாகவும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆசலேஷன் மீன் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த மீன லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடிய நண்பர்கள் ஒரு தொழில் முயற்சி அப்படிங்கிறது கூடாது, அது சரியாகாது. இப்போ இந்த மீன லக்னக்காரங்க யாராட்டி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக பண்ணுங்க, உங்களுக்கு அதில் லாபம் கிடைக்கும். அதுவும் இந்த 81 பிறந்த நண்பர்கள் இந்த வெளிநாட்டு தொழில் பண்ணுறேன் இல்லைனா வெளியூரில் போய் வேலை பார்க்குறேன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது ஏதாட்டி எனக்கு கை வருமா அப்படின்னு தற்போது அக்ஷய லக்னம் மீன லக்னமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை வரும். ஏன்னா சிலர் வந்து வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து ஒரு பொருட்களை வாங்கி இங்கே கைமாற்றி விடுவாங்க, அவங்களுக்கு இந்த காலகட்டம் நன்றாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்களே உங்களுடைய முன்னுதாரணமாக இருக்கணும், வேறு யாரை நம்பியும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். ஏன்னா பணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்போ பணம் வரும் எப்போ செலவாகணும் தெரியாது, ஆனால் வெளிநாட்டு பணம் உங்களுக்கு யோகமாக கிடைக்கக்கூடிய காலம், வெளிநாட்டு வருமானமும் கிடைக்கும். இந்த தொழில் அப்படிங்கிறத விட வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் செல்வது சிறப்பாக இருக்கும். இந்த கடன் வந்து 12 லக்னக்காரங்களுக்கும் ஏதாட்டி ஒரு விதத்தில்ங்கிறது அழுத்தம் கொடுக்கும். எங்கள் சிம்ம லக்னக்காரங்களுக்கு கடன் வராதா, இவங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் தீராத பிரச்சனைங்கிறது கொடுத்து தான் தீரும், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இவங்க பூர்வீகத்தில் ஏதாட்டி நிலத்தை வாங்குகிறேன், பூர்வீக நிலத்துக்காக பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணுறேன்னு சரி பண்ண போய் அதனால் இவங்களுக்கு கடன் சுமை ஏற்படுத்தும், பாதி பணம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கும்ப லக்னம் இவங்களுக்குமே இந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனை கிடக்கும். அதுவும் ஒருத்தங்க பிறந்த லக்னம் விருச்சிக லக்னமாக இருந்து தற்போது அவங்களுக்கு வந்து லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னமாக இருந்து அவங்களுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது நீண்டகால கடனாகவே இருக்கும். அவங்களுக்கு கடனே அடையாது, வருமானம் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமானா பண்ணக்கூடாது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வது சிறப்பு, வெளிநாட்டு பணம் உங்களுக்கு லாபமாகவே இருக்கும். இந்த டிராவல் செஞ்சு வருமானம் ஈட்டக்கூடியது உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். சரி, கடனுக்கு அவங்கவுங்களுடைய லக்னம் அவங்களுடைய நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து தான் அதோட பரிகாரம் அப்படிங்கிறது. இப்போ கன்யா லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு போகுதோ நீங்கள் என்ன பண்ணணும், பெருமாள் வழிபாடு நல்லாயிருக்கும், பச்சையம்மன் வழிபாடு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், முத்துமாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும், அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், உங்களுக்கு லாபமாக கண்டிப்பாக அமையும். இந்த கடன்லேருந்து விடுபடுறது வருமானம் வர்றதுக்கு. அப்போ வருமானத்துக்கு யாரை பிடிக்கணும், நம்முடைய லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அடிக்கடி பண்ணுங்கள். லக்ஷ்மி நரசிம்மரோட மந்திரங்களை, காயத்ரி மந்திரங்களை தினமும் ஒரு 108 தடவை அப்படிங்கிறது சொல்லணும். அதை எப்படி சொல்லுவீங்களோ தெரியாது, பட் சொல்ல 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 நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த எல்லா லக்னக்காரங்களுக்கும், இப்போ நான் சொன்னது கன்னியா லக்னத்திற்கு மட்டுமே, எல்லா லக்னக்காரங்களுக்கும் பொதுவாக கடன் அப்படிங்கிறது தீரணும். ஒரே தெய்வம் தான், ஒரே கோவில் தான் போவேன், வேறு எந்த கோவிலும் என்னால் போக முடியாது நினைக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு, அதை போய் பண்ணுங்கள். கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு, கடலில் போய் குளிச்சுட்டு, கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுமாதிரி இந்த கோர்ட்டு கேஸு உள்ளவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ஏன் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு தீராத பிரச்சனையில் இருக்கிறீங்க, அந்த தீராத பிரச்சனையிலேருந்து உங்களை விடுபட்டு உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் யார் கொடுப்பாங்கன்னா முருகர் தான். ஏன் தெரியுமா, திருச்செந்தூரில் முருகர் வந்து உங்களுக்கு கதை தெரியும், சூரசம்ஹாரம் செய்த இடம் அது, கரெக்டுங்களா, அதே மாதிரி மணந்த இடம், தெய்வானையை சூரசம்ஹாரம் முடிந்து தெய்வானையை மணந்த இடம் அந்த இடம். அப்போது அவங்களுக்கு வெற்றி மாலை இடப்பட்டது, வெற்றிக்கு ஒரு மாலை அப்படிங்கிறது இடப்பட்டது. அப்போ நம்ம திருச்செந்தூர் போனோன்னா வெற்றி வேர் மாலை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு, செய்யலாம், தாராளமாக உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும். அந்த கோவிலில் சுவாமிக்கு பின்னாடி பஞ்சலிங்கம் இருக்கும், அந்த பஞ்சலிங்க தரிசனம் அப்படிங்கிறது பண்ணிட்டு வாங்க. இன்றளவும் தேவர்கள் வந்து அந்த பஞ்சலிங்க தரிசனம் அப்படிங்கிறது செய்துட்டு பஞ்சலிங்கத்துக்கு பூஜை செய்துட்டு தான் போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது, கண்டிப்பாக செய்யலாம். இந்த திருமண உறவுல பிரச்சனை இருக்கிறவங்க திருச்செந்தூர் போகலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அங்கே வள்ளி குகையில் சந்தன மலை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அந்த மலையில் தொட்டில் கட்டுவாங்க. சந்தனம்னா யாரு, குரு பகவான். தொட்டில் கட்டுறது குழந்தைக்காக, அப்போ குரு பகவானுக்கு ஒரு தட்டில் குரு பகவானோட மலையிலேயே கட்டிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்கள குளிர்விக்கிறதுக்கு நம்மளுடைய நம்ம தொட்டில் கட்டும்போது தெரியும், கயிறு துணி எல்லாமே அந்த சந்தன மலையை தொட்டு இது பண்ணும். அதே மாதிரி குழந்தையை தடவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது அங்கே கண்டிப்பாக,
அந்த வள்ளி குகைன்னு சொல்லக்கூடிய சந்தனமலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குகையில் யாரெல்லாம் போய் தொட்டில் கட்டிட்டு வரீங்களோ கண்டிப்பாக சந்தான பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் பார்த்தாலே பதியும். அந்த வள்ளி குகை, முருகன் கோவிலுக்கு பின்னாடி வள்ளி குகை இருக்குது, அதில் வந்து சந்தனமலை இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் தொட்டில் கட்டியிருப்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். போயிட்டு வாங்க, உங்களுக்கு நிறைந்த பலன் அப்படிங்கிறது தருவார். இன்னொரு கோவில் யார் தெரியுமா? பழனி முருகர். ஏன் சொல்லுங்கள், நம்ம அம்மா அப்பாட்ட சண்டை போட்டு ஒரு பழத்திற்காக முருகன் கோவிச்சிருந்து ஆண்டி கோலமாக பழனியில் போய் உட்காந்தவர், கரெக்டுங்களா? அப்போ அந்த கோபம், அந்த வெற்றி, அதற்கு பின் அவங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடியது யாருன்னா பழனியில் இருக்கக்கூடிய முருக பகவான் மட்டுமே. அப்போது நமக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு மிக சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் ப்ளஸ் பழனிமலையில் ஆண்டி கோலமாக இருக்கிற முருகனை காட்சி செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மலையில் போக முடிந்தவர்கள் நடந்தே சென்று வருவது சிறப்பு. அதேமாதிரி திருச்செந்தூர் கோவிலுக்கு போகும்போது எங்கே தங்கியிருக்கீங்களோ அங்கேயே செருப்பு போடுங்க. வண்டியில் போட்டிங்களா, வண்டியிலேயே செருப்பு போட்டுருங்க. நடந்து போங்க, செருப்பு போட்டு கோவிலுக்கு தயவு செய்து போகாதீங்க. சுவாமி வீதி உலா வரக்கூடிய ஒரு நேரம், அந்த நேரத்தில் கூட நீங்கள் போய் சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். செருப்பு மாத்திரம் நீங்கள் தங்கக்கூடிய இடத்துலேருந்து போட்டு பாருங்கள். அந்த மண்ணின் ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தைரியம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரும். ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.